நாளை காலை அதிகாலை சுபவேளையில். அகிலம் எங்கும் ஒளியை தந்து இருளை களையும் சூரியன். சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் அறிந்து கொள்வோம் நம் சிவசிவாவில். புலன்கள் தவறு செய்யவில்லை என்றாலும் மனக்கட்டுப்பாடு இல்லை என்றால் அந்த புலன்கள் தடம் புரண்டு போகும். தேவேந்திரனும் இப்படித்தான் இருந்தான். அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று மட்டும்தான், அந்த மூன்று தினங்கள் தான் இந்த ஆலயத்திலே இந்த பெருமானை மூலவரை நாம் இதே கோலத்தில், அவருடைய சுய கோலத்தில் நம்மால் தரிசனம் செய்ய முடியும் என்பது இந்த ஆலயத்தினுடைய தனிப்பட்ட சிறப்பாகும். மகான்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். அப்பா கோவிந்தா, என்னோட மனசுல ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பெண்மணிக்கு இருக்கக்கூடிய பக்தி எந்த காலத்தில் எனக்கு வரும் என்று இந்த ஜெகநாதரிடம் நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாராம். நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுபவேளை இணைந்திருங்கள் எங்களுடன்.